வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. ஸ்ரீகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தென்னிந்திய அளவிலான லாஜிஸ்டிக் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை குனியமுத்தூரில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் லாஜிஸ்டிக் மேலாண்மை துறை மத்திய அரசின் மனித வளத்துறையின் கீழ் செயல்படும் கவுன்சில் ஆஃப் இந்தியா நிறுவனம் இணைந்து இன்று தென்னிந்திய அளவிலான லாஜிஸ்டிக் சந்திப்பு நிகழ்ச்சியினை கல்லூரி வளாகத்தில் நடத்தியது. இதில் சிறப்பு விருந்தினராக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லக்னோ இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் இயற்கை மேலாண்மை துறையின் மூத்த பேராசிரியர் முனைவர் வெங்கட் ராமனையா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த தென்னிந்திய சந்திப்பு நிகழ்ச்சியினை இக்கல்வி குழுமங்களின் நிர்வாக அறங்காவலர் மலர்விழி தலைமை ஏற்று தொடங்கி வைத்தார். இதில் மும்பையில் உள்ள எக்ஸ்பிரஸ் இண்டஸ்ட்ரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அமைப்பின் கூடுதல் பொது மேலாளர் அமித் இ பாலரத்தினம், சென்னையைச் சேர்ந்த அக்ரி வேல்யூ செயின் நிறுவனத்தின் இயக்குநர் ராஜகோபால் சிவகுமார், கோவை அவினாசிலிங்கம் பல்கலைக்கழக மேலாண்மை துறை பேராசிரியர் சித்ராமணி மணிப்பால், கோவையில் உள்ள கண்டெய்னர் கார்பரேஷன் இந்தியா நிறுவனத்தின் சந்திப்பு மேலாளர் சந்தோஷ் உள்ளிட்ட பலர் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை முதன்மை நிர்வாக அதிகாரி முனைவர் சுந்தரராமன், முதல்வர் பே பி ஷக்கிலா, துறையின் தலைவர் பேராசிரியர் ராஜன் மற்றும் இந்திய அளவில் பல்வேறு கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில் நிறுவன வல்லுநர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். Of me because they're going to face or going to undergo the apprenticeship for the next 6 months with the stipend given by the government of India in the following 6 months right in their first year itself. So such an innovative program